ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாடியில் தோட்டம் வைக்க ஆரம்பித்தேன். கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே எனக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடேபிள்ஸ் வீட்லேயே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கே பாருங்கள், ரேடிஷ் நல்லா வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக எடுக்க போகிறேன். அந்த ரேடிஷோட ரூட்லாம் மட்டும் கீழே போயிட்டு கொஞ்சம் ரேடிஷ் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த ரேடிஷை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி அந்த ரேடிஷை தான் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த லீஃபில் இருக்க அந்த எல்லோ கலரோட லீஃப் மட்டும் எடுத்து வெளியே போட்டு மீ க்ரீனாக இருக்க லீஃப் எல்லாம் நல்லா பொரியல் பண்ணிட போகிறேன். அந்த பொரியல் பண்ணுறதுக்கு நல்லா காஞ்ச மிளகாய், தேங்காய், பருப்புலாம் போட்டு பண்ணோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு அந்த பொரியல் ரொம்ப பிடிக்கும். அந்த ரேடிஷை மட்டும் ரிமூவ் பண்ணி நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா மறுநாளைக்கு கூட அந்த ரேடிஷை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ரேடிஷை ரிமூவ் பண்ணிட்டேன். நல்லா எடுக்கும்போது கீழே அந்த ரேடிஷை பிடிச்சி எடுத்தீங்கன்னா அது உடையாதான் நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த லென்த்து நல்லா கிடைக்கும். அந்த வேரில் இருக்கிற அந்த மண்ணை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. பண்ணிவிட்டு அந்த லீஃபை வந்து நல்லா ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா பொடிசாக கட் பண்ணி பொரியல் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நான் எடுக்கும்போது அந்த ரேடிஷோட கொஞ்சம் லைட்டாக லீஃபை மட்டும் பிடிச்சி தூக்கிட்டு மீதி அந்த ரேடிஷை பிடிச்சி இழுத்தோன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு அது உடையாத கிடச்சிடும். அதை ரிமூவ் பண்ண ரேடிஷெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லீஃபை மட்டும் எடுத்து வச்சிடலாம். அது பொரியல் பண்ணி நான் இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு தரப்போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், என்னோடய பொரியல் இது தான். என் ஹஸ்பண்டுக்கு இந்த பொரியல் ரொம்பவும் பிடிக்கும், சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.